ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த தால் அல்வா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக. இது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்கும் பண்ணுறது. அது நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. குயிக்காக பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது, சரியா? ஸோ நான் அந்த மாதிரி ப்ரொசீஜரும் ஒரு தடவை காமிக்கிறேன். இது நார்த்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ஒரு நான் அளவு சொல்கிறேன், ஒரு அழகு பயித்தம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா சவக்க வறுக்கணும். பொறுமையாக இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடாமல் சவுக்காக வறுந்துக்கணும். இது மோஸ்ட்லி வந்து நம்ம சவுத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. நம்ம பயத்தம்பருப்பு கொஞ்சம் போடணுன்னாக்கா கோதுமை போட்டு அசோகா அல்வான் பண்ணிவிடுவோம். அது கொஞ்சம் ஸ்வீஸியாக இருக்கும். இது அப்படி இல்லை, நம்ம எப்படி சொல்கிறது, டெக்ஸ்சர் இது முறை முறை புட்டுலாம் பண்ணுவோம் இல்லை, உதிர உதிராக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிடும் கண்டிப்பாக. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீ மாற்றில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அது மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது வாசனை வருமே உங்களுக்கு, அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை இப்போ நம்ம தட்டில் எடுத்து கொட்டிட்டுலாம். ஸோ அடுப்பு அனுப்பிச்சிட்டு இதை முதல்ல ஒரு தட்டில் கொத்தி ஆற வச்சுருங்க. அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு நல்லா ஆறிடணும் தரவாக. அப்புறம் வார்ம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான். தேனா போடலாம், இல்லாட்டா அவாய்ட் பண்ணிடலாம். இதை வந்து ஆனால் முன்னாடியே கரைச்சி வச்சுக்கணும், அப்போ தான் அந்த கலர் வரும் அழகாக. ஸோ இதை போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ சில் தண்ணியில் போடாதீங்க, லைட்டாக வார்ம் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுத்து, ஒரு 2 ஏலக்காய் இல்லை 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச பருப்பை மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கணும். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரியா? இல்லைனா ஈரமாக கட்டின்ட்டுரும் அதுங்க. அதனால் நல்லா ஆறுறதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப என்ன, ஒரு அழகு தானே, ஒரு 5 நிமிஷத்துலலாம் ஆறிடும் நான் சொல்கிறேன் அப்படி. ஸோ இதை நல்லா இப்போது பொடிச்சுக்கணும். பவுடராக வேண்டாம், நர நரன்னு ரவை மாதிரி உடச்சிக்கோங்க. நடுவில் ரவை ரவை ரவையாக தெரியாது, இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக பொடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு எந்த இதில் வந்து இப்படி கொஞ்சம் அகலமான இதுவாக இருக்கணும், குக்கர் தட்டோ இல்லை இந்த மாதிரி அஞ்சரை பொட்டியோட பாட்டம் எடுத்துட்டுருக்கேன் நான், குவான்டிட்டி ஜாஸ்தி இல்லாததுனால குக்கருக்குள்ளே வைக்கிறது ஈஸியாக இருக்கணும். நம்ம இதை வெயிட்டில் வேக வைக்க போகிறோம், தட் இஸ் ஆவியில் வேக வைக்க போகிறோம் இட்லி மாதிரி. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணணும். மேபி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் புட்டு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம், தெரியுமா? அதுதான். ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஹைட்டாக இருக்க இருக்க என்னாகும், வேகிறது லேட் ஆகும். ஸோ அதனால் பறந்துருக்க பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ஆறினதுனால நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணணும், தண்ணி தெளித்து தெளித்து, தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி தெளித்து தெளித்து அது எல்லாத்தையும் ஈரம் பண்ணணும். அந்த ஒரு ஒரு குருணையாக இருக்க பாருங்கள் ரவை மாதிரி, அது வந்து மொத்தம் ஈரமானும். அதனால் தான் நம்ம அப்படி லைட்டாக கண்ணியில் தண்ணியில் தெளித்து தெளித்து பண்ணோம், ஏன்னா அந்த நீ தெளிக்க போகிற தண்ணியில் தான் அது வேக போகிறது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு பண்ணணும், ஏன்னா பருப்பு வேகணும் இல்லையா. இல்லாட்டி நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணால் எக்கச்சக்க நெய் ஆகும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்லாம் நம்ம பண்ணிட போகிறோம், அதனால் இது நல்லா தரோவாக வேகணும். ஸோ இப்படி பிடிச்சா பிடிக்கணும், விட்டா ஒன்று நான் பிடிச்ச காமிச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ வைக்கணும் குக்கரில். நம்ம இதை ஆவியில் வேக வச்சுக்க போகிறோம். இந்த குக்கர் இதில் வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி வச்சுன்னு மூடி போடாதீங்கோ, குக்கரை ஆனால் மூடுங்கோ. நீங்கள் இட்லி பானை தட்டில் கூட பண்ணலாம், பட் அதில் கிண்ணி கிண்ணியாக குழி குழியாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒத்த பிள்ளை இதுவாக தான் இருந்தாக்க நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இப்போ குக்கரில் வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இது வந்து 7 to 10 மினிட்ஸ் வரலும் இருக்கலாம், நார்மலாக இதில் வருது பார்த்திங்களா போக. இது அது மாதிரி ஓரளவு திட்டமான சிம்மில் வச்சுக்கோங்க, சஃபிஷியன்ட் தண்ணி கீழே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும், புரியுது? அப்புறம் சின்னதாக்கிட்டு திறந்து பாருங்கள். ஆஃப்டர் 10 மினிட்ஸு நல்லா கலரே உங்களுக்கு மாறினது தெரியும். இப்போ இது எப்படி வெந்துடுதுன்னு பார்க்கணுன்னா, பெருமாளை போடுறதுனால சாப்பிட்டு பார்க்கக்கூடாது. இதோ இந்த மாதிரி திரிச்சிங்கன்னா திரிஞ்சிடும், அப்போனா வெந்திருக்குன்னு அடுத்த கையில் தொடம்போதே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். ஏன்னா முதல்ல நம்ம தானே ரவையை கையில் தண்ணியில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஸோ ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கோங்க. இது திரும்ப லைட்டாக ஆறணும், ஏன்னா நமக்கு ஃபுல்லாக கட்டி தட்டாமல் தான் வச்சோம் நம்ம. அப்போது இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது இல்லையா, கட்டி தட்டின்றதுன்னா அப்புறம் ஸ்வீட்டு சரியாக ஏறாது. அதனால் ஒரு தடவை இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற்றிக்கோங்க லைட்டாக. கை போகிறதுக்கு சூடில் நம்ம அதுக்கு சரி பண்ணிடலாம். அதனால் ரொம்ப ஆறிடும் அப்படிலாம் பயப்பட வேண்டாம், இல்லை சுடுன்னு பயப்பட வேண்டாம். இப்போ ஸ்பூனில் கொட்டி வச்சிங்கனாலே ஒரு செகண்டில் ஆறிடும் அது. இப்படி பரத்தி விட்டுட்டு எதா கட்டி தட்டி நான் கட்டின மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கையாக கரைச்சி விட்டுக்கலாம். உதுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அழகாக இருக்கும். எவ்வளோ நல்லா வெந்து புசு புசுன்னு இருக்கு பாருங்கள். நம்மளுக்கு இப்போ பார்த்தா குவான்டிட்டியே ஜாஸ்தியான மாதிரி இருக்கும், ஏன்னா வெந்திருக்கு இல்லையா. ஸோ இதில் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நைட் விட்டால் போகிறோம். அப்போ விடும்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 200-300 கிராம் யூஸ் பண்ண முடியும் இருக்கும் மொத்தத்துக்கு. ஆனால் இந்த ஒரு அழகு நம்ம பண்ண பயத்தம்பருப்பு அதுக்கு. ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ தான் எண்ணெய் விடுறோம், மீன் சாரி நெய் விடுறோம் இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் முந்திரி வெப்பு தாளிச்சுக்கோங்க, வெள்ளரி வெதை இருந்தாலும் தாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரி சிவப்பானதும் அடுப்பை சின்னதாக்கிட்டு இந்த இதை ஃபுல்லாக போட்டுருங்க, அதில் தூத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா. அவ்வளோதான், எல்லாத்தையும் அதில் கொட்டிண்டு நல்லா தரவாக கிளறுங்க. சிம்லியாக இருக்கட்டும் அடுப்பு, ஏன்னா நம்ம நெய் திட்டமாக விட்டுருக்கிறதுனால தீஞ்சிடவும் கூடாது, கீழே இருக்கிறது மாத்திரம் நெய்யில் பொரியவும் கூடாது, மொத்தமும் பொரிஞ்சிக்கணும். அதனால் நல்லா தரவாக கிளறி விடுங்க. இப்போவே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அந்த இது பொரிஞ்சுண்டு நெய்யில் பொரிஞ்சுண்டு அந்த இது பயத்தம்பருப்பு. பயத்தம்பருப்பு அவ்வளோ வாசனை அடிக்கும் நீங்கள் வறுத்தீங்கனாலோ இல்லை இது மாதிரி நெய்யில் பொரிச்சிங்கனாலோ. ஸோ ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் அப்படி கலரி வச்சுக்கோங்க, அலோவ் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிக்கிறதுக்கு. நம்ம சாதாரணமாக பண்ணுறோன்னா பக்கத்துலேயே பாகு வச்சுட்டு நெய்லேயே முழுக்க வறுத்துட்டு இது வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம அதில் கொட்டிப்போம். அதுக்கு பதிலாக பாகுக்கு பதில் அப்புறம் கொஞ்சம் வந்து இப்போ கோவா போடுவோம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் எப்படி உதிரதராக இருந்து பாருங்கள், நெய்யில் வறுப்பட்டது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முதல்ல நம்ம ஈரமாக போட்டதுக்கும் இப்போ வறுப்பட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த அமுல் மிட்டாய் இருக்கு இல்லையா, ஸ்வீட் அண்ட் மில்க் எந்த மில்க் எதுவும் இதை மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் சொல்லுவா இல்லையா, அது அப்படியே 200 ml விட்ருக்கோம். திட்டமாக இருக்கும் ஸ்வீட், இதுக்கு இது ஜாஸ்தி இருக்காது, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து இது கலருங்க நல்லா, அதுதான் அதோட தித்திப்பே. ஸோ நம்ம பாகு வைக்கிற நேரம் கை ஒடிய கலரின்ட்டுருக்கு, அது மாதிரிலாம் ஒன்றும் வேணாம். சரியான பாகு வந்ததா வரலையா ஒன்றும் கவலை இல்லை, ஹாப்பியாக கலரிடலாம். அது இது நான் ஸ்டிக்ன்றதுனால உங்களுக்கு பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது, கீழே தைரியமாக கலரலாம். ஆனால் உங்களுக்கு எதுக்கும் சேஃப்டி சைடு சிசிம்பில் வச்சுக்கிறதே நல்லது. இதை மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சுக்கட்டும், ஏன்னா அந்த பாலோட ஸ்வீட்டு இது இதில் உரைக்கணும் இல்லையா பருப்பில், அதனால் அப்படி இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த குங்குமப்பு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மில்க்கு விட்ருங்க, ஏன்னா இது வாட்டரியாக இருக்குது. ஸோ கொதிக்கும் போது எல்லாமே சேர்ந்து சரியாக வரணும், அதனால் அது விட்டுன்ருங்க. ஸோ இந்த அமுல் மில்க் மிட்டாயில் எவ்வளோ ஸ்வீட் இருக்கோ அவ்வளோ தான் நம்ம மொத்தத்துக்கே தித்திப்பு போடுறோம் இதில். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுகர்லாம் எதுவும் போட தேவையில்லை. இந்த பாருங்க, அதே மாதிரி அது உள்ளே உறிஞ்சி உறிஞ்சி உறிஞ்சின்னு இப்படி முள்ள கலர் 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 இந்த மாதிரி அழகாக திரண்டு வரும், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது, ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மெல்ஸ் மெல்ஸாக நறுக்கி வச்ச இது பாதாம், இதுவும் ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கோங்க. இல்லாட்ட முந்திரி போட்டதே போறோன்னா விட்டுடலாம். இதையும் போட்டு தரவாக கிளறி இறக்க வேண்டியது தான். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக வருது பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான தால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு டோட்டல் நான் சொல்லும் போது தான் இவ்வளோ லேட்டாக, அதை தவிர்த்து ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம் நம்ம இதை. நான் அந்த லெபோரேஸாக பண்ணுற இன்னொரு டைப்பும் அப்புறமா சொல்கிறேன், அதுக்கு 1/2 hour 1 hour எடுக்கும். இன்னொரு தடவை பண்ணும்போது அதை சொல்கிறேன், பட் இது திஸ் வில் டூன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. பாய்.